நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி ஹாய் ஹலோ ஹாய் சரி இன்னைக்கு நம்ம எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணால் வந்திருக்கோம் சரியா சரி நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங்காக ப்ரேயர் பண்ணலாமா எல்லோரும் முழங்கால் போடுங்க பார்ப்போம் முழங்கால் போட்டு கையை கும்பி கண்ணை மூடி நம்ம எக்ஸ்பர்ட்டாக நம்ம பேச போகிறோம் சரியா எல்லோரும் நேர் முழங்கால் போடுங்க பார்ப்போம் சில்ட்ரன்ஸ் டேக்கு யாரோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுவீங்க மாமாவோட பேர்தே தான் என்ன செய்வோம் சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி தானே நேரு மாமா எல்லாருக்கும் தெரியும் தானே ஜவஹர்லால் நேருனா யாரு ஒரு பாரத பிரதமர் சரியா நம்முடைய பிரதமர் சரியா அவங்க அளவுக்கு வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் சரியா அதனால அவங்க என்ன செய்வோம் தெரியுமா எப்பவும் வெளியில் போகும்போது அவங்க சட்டையில ஒரு ரோஸ் பூ வச்சுருப்பாங்களாம் சரியா அதனால் பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க எப்பவும் அவங்கள உடனே ஆசையாக நேசிப்பாங்க சரியா அதே போல் ஏசப்பா வந்து ஊழியர் சேர்ந்த நாட்களில் ஏசப்பா பின்னாடி யார் போவாங்க சீசர்கள் போவாங்க அப்படி தானே அப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா அவனுடைய குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏசப்பா கிட்டே கூட்டிகிட்டு வராங்க எது கூட்டிட்டு வருவாங்க சிறுபிள்ளைகள் மேலே வச்சு ஏசப்பா என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கூட்டிகிட்டு வராங்கன்னா ஏசப்பா தூரம் பதிவுவிட்டாங்களா என்ன சொன்னாங்க ஏசப்பா என்ன என்னென்னு வருவதற்கு இடங்கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தானே சொல்லி என்ன செஞ்சாங்க ஏசப்பா குட்டி பிள்ளைங்களெல்லாம் மடியில் தூக்கி வச்சு என்ன செஞ்சாங்க தலை மேலே கையை வச்சு ஏசப்பா என்ன செஞ்சாங்க ஆசீர்வதித்தாங்க சரியா எந்த யாரையும் ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க புறம்பே தள்ள மாட்டாங்க குட்டி பிள்ளைங்களாம் யாரும் பிடிக்கிறம்ப

எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இசைப்பான் எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இசப்பான் எங்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இசைசப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இசைப்பான் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இசைப்பா சின்ன வயசுலேருந்து கத்திற்கு பயப்படுற பயத்திலையும் இசைப்பான் தேவபக்தியிலும் ஈசப்பா உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வுதலே ஈசப்பா விருத்தியடையே நீங்கள் உதவி எங்கள் ஏசப்பா ஈசப்பா சாலமோனை போல ஈசப்பா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் மாற்றுமடியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நல்ல ஒரு சாமுவிலாக ஏசப்பா வருங்காலங்களில் ஈசப்பா நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் ஊழியக்காரிகளாக ஏசப்பா எழுப்பும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசப்பா எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஈசப்பா உங்களுடைய வல்லமையான கருத்தினால ஈசப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கிலும் நல்ல பிதாவே உண்மையே இப்ப புது பாட்டு கத்துக்கலாமா யூ ரெடி சான் சான்மி பயணம் 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 வெற்றி நோக்கில் பயணம் 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 விடுதலை நம்பிக்கை நேர்மை சமாதானம் கொண்ட பயணம் இளைஞர் அலட்சிய பயணம் என்று மகிழ்ச்சி பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் சரி பாய் பாய் சாங் வந்து ஒன் டைம் நம்ம எல்லாரும் சத்தமாக பாடிட்டு எல்லாரும் எழும்பிட்டேன்னு ஆக்ஷன் பண்ணலாம் ரெடியா ஆர் யூ ரெடி சத்தமாக பாடுவீங்களா எல்லாரும் சத்தமாக பாடுவீங்களா பாய் 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 பாய்

Nan bin panu, bye 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 bye. Nan bin panu ban, bye 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 bye. Bye 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 bye. Bye 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 bye. Are you ready? Are you ready? Ready. Start. One, two, three. Bye 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 bye. bye, 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 bye. பாய் 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 பயண டென்ஷன் ஆக மாட்டேன் என்னோட உண்டு அவரோடு நானும் உண்டு நான் வீண் பண்ணுவேன் பாய் 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 புது பாட்டு இருக்கு சரி எத்தனை பேருக்கு நடக்க பிடிக்கும் இப்போ நம்ம ஒரு புது பாட்டு கற்றுக்கிட போகிறோம் சரியா அக்கா எல்லாரும் பாடுறோம் நீங்கள் கவனமாக ஃபஸ்ட் கவனிங்க சரியா வாக் வாக் ஸ்ட்ரைட் வாக் வாக் ஸ்ட்ரைட் கத்தரின் பிள்ளை நீ தேவனு காய்வாலு நேர்மையாய் நடந்துடு வாழ்வில் மகிமையை ஜொலித்திடு வாழ்வில் மகிமையை ஜொலித்திடு வாக் வாக் ஸ்ட்ரைட் வாக் வாக் ஸ்ட்ரைட்

சத்தமாக சொல்லுங்க நம்மளாம் யாரோட பிள்ளைங்க அப்போ ஏஸ்போட பிள்ளைங்க இருக்கேன் நம்மளாம் என்ன செய்யணுமா டெஸ்ட்டு வந்தால் பக்கத்தில் பார்த்து எழுதலாமா படிக்கலன்ட்டு பக்கத்தில் பார்த்து எழுதலாமா எழுதலாமா எழுதக்கூடாதா எழுதக்கூடாது ஏன் நம்மளாம் ஏஸ்போட பிள்ளைங்க ஏசுபா மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் நேர்மையா உண்மையா நேர் வழியில் நம்ம நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா வெளிச்சமாக வெற்றி உள்ளதாக இருக்கும் சரியா இப்போ அக்கா இந்த பாட்டை ரெண்டு ரெண்டு லைனாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் சேர்ந்து பாடுங்க சரியா ஃபஸ்ட்டு வாக் வாக் ஸ்ட்ரைட் சொல்லுங்கள் பாப்போம் வாக் வாக் ஸ்ட்ரைட் சொல்லு கர்த்தரின் பிள்ளை நீ தேவனுக்காய் வாழு நேர்மையாய் நடந்திடு வாழ்வில் என்றும் மகிமையாய் ஜொலித்திடு வாக் வாக் ஸ்ட்ரைட் டெஸ்ட் வந்தாலும் பெஸ்டா செய்வோம் ஃபஸ்ட் காட் ஃபர்ஸ்ட் காட் சத்தம் ஊஞ்சலங்க ஃபர்ஸ்ட் காட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் இன் தி லைட் இன் தி லைட் விண்ட லைஃப் விண்ட லைஃப் சேலா சேர்ந்து பாலாமா रेडी स्टार्ट ऑन टू थ्री वॉक वॉक स्ट्रेट वॉक वॉक स्ट्रेट वॉक वॉक स्ट्रेट वॉक वॉक स्ट्रेट कत्तरी पलाइने देवन कायवाले नैन माया नटंदीडे वालवी मगी माया झोलतीडे वालवी मगी माया झोलतीडे वॉक वॉक स्ट्रेट वॉक वॉक

இன்னைக்கு இன்றைக்கி என்ன நாள் சில் இந்த நாள் எல்லாத்துக்கும் யாருக்கான் பிடிச்சிருக்கே யாரை பற்றி பார்ப்போம் இந்த நாளையில் சில்ட்ரன் டேயில் யாரை பற்றி பேச நேர் மாமாவை பற்றி தானே பேசுவோம் சும்மா வசனத்துக்கு போமா ச இந்த மாதத்து நவம்பர் மாதத்துக்கு உள்ள தலைப்பு வந்து சமாதான பயணம் அப்போ இந்த சமாதான பயணம் இதுக்குள்ள விரிவாக்கத்தை பபமாக சமாதான பயணம் என்பது வந்து நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களோடு என்ன செய்யணும் நல்லா அன்பாக இருக்கணும் அவங்க கூட ஒற்றுமையாக நம்ம என்ன செய்யணும் போகணும் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அவங்க கூட அவங்க நம்மளை வந்து ஏதாவது பேசினா கூட நம்ம அந்த அவங்ககிட்ட என்ன செய்யணும் சமாதானமா போகணும்னே சரி இந்த மாதத்தின் வசனத்தை பார்ப்போண்ணே சமாதான நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்கண்ணே சமாதான பயணம் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருங்கள் ரோமர் பன்னிரெண்டு பதினெட்டு திரும்ப பார்ப்பேன் திரும்ப இன்னொரு நான் சொல்லுவோமா சமாதான பயணம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு சமாதான பயணம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு சரி நம்ம எல்லாரும் என்ன செஞ்ச கதை வசனம் படிச்சுட்டோம்ல இவன் வந்து அக்கா வந்து என்ன செய்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கதை பிடிக்கும்ல அக்கா வந்து என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு கதை சொல்ல போறாங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா எல்லாம் கதை கேட்கலாமா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ஆர் யூ ரெடி சரிம்மா இன்னைக்கு வந்து நம்ம சாலமன் ராஜா கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சாலமன் ராஜா கதை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே ஆ சாலமன் ராஜா இஸ்ரேவேல ஆண்ட ஒரு ராஜா அப்படி தானேம்மா சாலமனோட அப்பா யாரு தாவிது ராஜா ஆ தாவிது ராஜா வந்து தாவது ராஜாவோட பையன் வந்து தான் சாலமன் ராஜா சாலமன் ராஜா வந்து இப்போ நீங்கள் எல்லாம் க வந்து உங்கள்கிட்ட கேட்டால் என்ன கேட்பீங்க ஏதாவது ஒன்று சாப்பிட ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் தானே கேட்பீங்க கஷ்டப்பாட்டு என்ன கேட்குறாங்கன்னாக்கா நீங்க எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா கேட்குறாங்க இந்த தொகைக்கு உட்படாத எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க இசப்பா அப்படின்னு கேட்ட அந்த உடனே நீ என்கிட்ட கேட்ட விண்ணப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நீ கேட்காத ஞானத்தையும் சம்பத்தையும் அரிசீரத்தையும் நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சாலமன் ராஜா திடீர்னு முடிக்காரு ஆ நம்ம கண்டது சொப்பனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே என்ன பண்றாரு பலிபிடத்தை கட்டி அதுக்கு தகனை பலியிட்டு தான் விருந்தினார்கள் அத்தனை பேருக்கும் என்ன செய்கிறாரு விருந்து செய்கிறாரு திடீர்னு ஒரே சத்தம் இது தாட்டி இது ஏன் குழந்த தாட்டி இது ஏன் குழந்த அப்படின்னு ஒரே சண்டம் அந்த உடனே இவனே சத்தம் கொடுத்தாங்க யாருங்க அந்த ஸ்திரீகளை இழுத்து வாருங்கள் அப்படின்னு ரெண்டு ஸ்திரீயும் பிடிச்சி வராங்க அந்த உடனே என் ஆண்டவனே இது வந்து என்னோட குழந்தை அது அவளோட குழந்தைன்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்கா ஆனா இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்ற இன்னொருத்தி சொல்றா இல்லையா ஆண்டவனே இது என்னோட குழந்தை அவ குழந்தைன்னு சொல்லிட்டு அவ குழந்தை செத்து போச்சு அவ குழந்தைன்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்கா அந்த உடனே யாருங்க அந்த பட்டயத்தை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடனே என்ன செய்கிறாங்க காவலாளிகள் போய் பட்டயத்தை எடுத்து வாருங்க எடுத்து வந்துட்டு இந்த குழந்தைய இரண்டாக பிள பிளந்து அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி கொடுங்கள் அந்த உடனே இவன் வந்து குழந்தையோட பெத்தவன் என்ன செய்யறா கதர்றா ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என் குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்த அதை கொல்லாதீங்க என் குடல் வேவுது நான் பத்து மாதம் சுமந்து பார்த்த குழந்தை அதனால் அதை கொல்லாதீங்க நீங்கள் அவட்டையே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த உடனே யாரங்க இங்கே வாருங்கள் இந்த ஸ்திரீயை சிறைக்கு அழைத்து செல்லுங்கள் அந்த குழந்தையோட இந்த உயிரோட இருக்கட்டும் அவளை கொல்ல வேண்டாம் அந்த குழந்தைய அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாள் அவளே வந்து உண்மையான தாய் அவளே குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே இந்த நியாயத்தை கேட்ட அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்க சாலமன் ராஜா கொடுத்த இந்த நியாய தீர்ப்பை பார்த்து தேவன் அருளிய ஞானம் வந்து சாலமன் ராஜாவுக்கு உண்டுன்னு அத்தனை பேரும் பயப்படுறாங்க சாலமனுக்கு இருக்கா கொடுத்த ஞானம் எசப்பா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னாலும் யேசப்பா வந்து மற்ற உங்களுக்கு கொடுத்தாங்கன்னாக்க என்ன செய்வாங்க உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க அப்படித்தானம்மா ச ஒன்று ராஜாக்கள் மூணு இருபத்தி எட்டுல என்ன செய்யறோம் மற்ற மக்கள்லாம் பயந்தாங்க சாலமன் ராஜா கொடுத்த ஞானத்தை பார்த்து பயந்தாங்கன்னு இருக்கும் அப்படி தானம்மா அது மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாலமன் ராஜா கொடுத்த ஞானத்தை பார்த்து கேட்குறதுக்கு விசைபாவின் ராஜஸ்ரீ வரா அவன் என்ன கொண்டு வரா ஓ பிரின் தங்கம் கொண்டு வரா திரும்ப வந்து க அவங்க சாலமன் ராஜாவோட ஞானம் எப்படி பார்த்தன்னா கல்தேவரோட ஞானத்திலையும் எகத்தியரின் ஞானத்திலும் மிகவும் மகிமை உள்ளதா இருந்தது அப்படிங்கும்போது என்னை சுற்றிலுள்ள நானா ஜனங்களும் இவரோட ஞானத்தை கேட்க வர்றாங்க அப்படிங்கும்போது சாலமன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானம் வந்து ஏசப்பாவோட தேவன் அருளிய ஞானம் வந்து சலமன் ராஜாவுக்கு உண்டுன்னு கண்டு நானா ஜனங்களும் எங்கே யுத்தம் இல்லாமல் இருந்தது சமாதானமாக இருந்தது சலமன் ராஜா எற்சலைமை ஆண்ட நாற்பது வருஷமும் என்ன செய்தது யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருந்தது ஆனால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் அக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல ரோமர் பன்னிரெண்டு பதினெட்டு அப்படி தானம்மா ஆனால் முடிஞ்ச மட்டும் நம்ம எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கணும் குட்டிஸ் நெனைக்கி நான் இன்றைக்கி நம்ம சூப்பராக என்ன செஞ்சோம் குழந்தைகளை தானே கொண்டாடிட்டோம் அப்படி தானே சந்தோஷமா இருந்ததா நல்லா வசனம் கற்றுக்கிட்டோம் அப்படி தானே நல்லா புது சாங் ரெண்டு சாங் கற்றுக்கிட்டோம் ஆக்சன்லாம் அக்கா அழகா செஞ்சாங்கல்ல என்ன படம் ஆக்சன் செஞ்சாங்க பாய் பாய் பயணம் பயணம் படித்தோம் தானே சரி என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க சமாதானமாக இருங்கள் சரியா எல்லா மனுஷரோட என்ன செய்யணும் சமாதானமாக இருக்கணும் சண்டைபாடு எடுக்கக்கூடாது சரியா சரி இப்போ எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டோம் இப்போ ஐயா வந்திருக்காங்க நமக்காக என்ன செய்வாங்க ப்ரேயர் பண்ணி போகிறாங்க ஓகேவா கிறிஸ்துவ சுகமயம் பெரிய மாணவர்களே இந்த நல்ல வேலையில் உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக அருமையான ஜோஷுவா டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஊத்துமலை கஸ்பா சேகரத்தினுடைய கஸ்பா சபையிலே இந்த சண்டே ஸ்கூல் வகுப்புகளை ஒளிப்பதிவு செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு மிக்க நன்றி நம்முடைய ஆலயத்தை அவங்க தெரிவு செய்திருக்கிறாங்க அதனால் அந்த ஜோஷுவா டிவிக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளோ நேரம் மிக அழகாக வசனங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த அருமையான ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் நல்லா அமைதியாக உட்கார்ந்து கூர்ந்து கே கேட்டிங்க உங்கள் எல்லோரையும் கத்துற ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம் ஜெபம் செய்வோம் பாலர்களின் நேசனாக இருக்கிற எங்கள் அன்பின் கத்தாவே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை என்று சொன்னவரேன் இந்த நல்ல வேலையிலே இங்கே கூடி வந்திருக்கிற சிறுவர் சிறுமியர்களுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் நேசிக்கிறீர் கத்தாவே நீர் அவர்களை ஆசிர்வதி வேண்டும் என்று சொல்லி ஆடுகிறோம் நம்முடைய ஆசிர்வாத கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அமரட்டும் சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உடைய கரம் அமரட்டும் அவர்களை கத்த நல்ல சுகப்படுத்துங்க ஞானமில்லாத பிள்ளைகளுக்கு கத்திர நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் பேதையர்களாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்றுடைய வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே வழிகாட்டியாக பிள்ளைகளை நீர் கரம்பிடித்து நீதியின் பாதையிலே நடத்தி எல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த அந்த விசேஷித்த ஞானம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து தான் யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக காணப்படட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யோசிப்பை உயர்த்தின கத்தர் யோசிப்பை அதிகாரியாக உயர்த்தின கத்தர் பிள்ளைகளையும் அவனமாகவே உயர்த்தி அறள வேண்டும் என்று சொல்லி மன்ற ஆடுகிறோம் அன்றுபரே சாலமோன் ராஜாவை போல கத்தர் உயர்த்தி அறங்க தொடர்ந்து நம்முடைய இருக்கட்டும் தானியலை போல உமக்காக எழும்பி பிரகாசிக்க பக்தி வைராக்கியம் பாராட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி இதற்காக தங்களுடைய நேரத்தை செலவிட்டு இவ்வளவு நேரம் அன்றுவரே வேத வசனங்களையும் அன்று வேதாகமத்தில் உள்ள வரலாற்று சம்பவங்களையும் இவ்வளவு நேரம் எடுத்துரைத்த ஆசிரியர் பெருமக்களையும் கத்திர ஆசீர்வதிங்க அண்டபரே அவருடைய குடும்பங்களை கத்திர ஆசீர்வதிங்க குறிப்பாக ஜோஷுவா டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுபிரே உடைய நற்செய்தியை ஆண்டுபுரே செல்ல முடியாத எடுத்து செல்ல முடியாத இடங்கள்லாம் எடுத்து செல்ல செல்கிறார்கள் கத்தாவே அவர்களுக்கு வேண்டிய பொருளாதார தேவைகளை எல்லாம் கத்தர் சந்தித்தரலுங்க ஆண்டுபரே நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற உடைய வார்த்தையின்படி சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறோம் அங்கே எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் அங்கேயெல்லாம் ஒளி பிறக்கட்டும் ஆண்டோடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும் தொடர்ந்து உடைய அன்பை நாங்கள் ருசித்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க சாட்சியாய் வாழ கத்தர் அருள் புரியும் நன்மையும் குருவையும் என்னாலும் தொடரட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய குருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரங்களை மறவாதே ஆமை ஊத்துமலை பரிசுத்த பௌலி நாளையம் சார்பாக ஜோஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி